சென்னை துறைமுகம் மதுரவாயில் பறக்கும் சாலை திட்டத்தின் திருத்திய மதிப்பீடு 1815 கோடி ரூபாயில் இருந்து 2400 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. சென்னை துறைமுகம் மதுரவாயில் பறக்கும் சாலை திட்டத்தில் 19 கிலோமீட்டரில் 14 கிலோமீட்டர் தூரம் கூவம் கரையோரமாக அமைய இருந்தது. 2010 செப்டம்பரில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் சுற்றுச்சூழல் விதி மீறல்களை காரணம் காட்டி தமிழக அரசால் 2012 நிறுத்தப்பட்டது. 6 ஆண்டுகளுக்கு முன்னர் நிறுத்தி வைக்கப்பட்ட சென்னை துறைமுகம் மதுரவாயில் இடையே 19 கிலோமீட்டர் நீள விரைவு சாலை அமைக்கும் இந்த திட்டத்தை மீண்டும் தொடங்குவதற்கான வேலைகளை இந்திய தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் முடுக்கிவிட்டுள்ளது. திருத்திய திட்ட அறிக்கை எல்என்டி நிறுவனத்தால் நெடுஞ்சாலைத்துறை ஆணையத்தின் சென்னை பிரிவுக்கு கடந்த சனிக்கிழமை சமர்ப்பிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சாலை அமைக்கும் வழிகளில் எவ்வித மாற்றமும் இல்லை என்றும் நேப்பியர் பாலம் அருகே பாதுகாப்புத்துறைக்கு சொந்தமான 14,000 சதுர மீட்டர் நிலம் கையகப்படுத்துவதாகவும் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். திட்டத்திற்கான நில எடுப்பு பணிகள் தொடங்கப்பட்டு விட்டதாகவும் திருந்திய திட்டத்திற்கு ஏற்ப புதிய டெண்டர் விடும் பணிகளை அதிகாரிகள் செய்து வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கோயம்பேட்டில் கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டருக்கும் சேத்பட்டில் கூவம் கரைகளில் அமைக்கப்பட்ட இரட்டை தூண்கள் பயன்படுத்தப்படும் என்றும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இருப்பினும் தூண்களின் உறுதித்தன்மை உள்ளிட்டவை குறித்து வல்லுநர் குழு ஆய்வு செய்யும். மேலும் மாநில அரசு பரிந்துரைத்தபடி இரட்டை தூண் தாங்கிகளுக்கு பதிலாக ஒற்றை தூண் தாங்கிகள் கட்டமைக்கப்படும் என்றும் தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மதுரவாயில் இருந்து பூந்தமல்லி வரை 10 கிலோமீட்டர் நீளத்திற்கு பறக்கும் சாலையை நீடிப்பதற்கான விரிவான திட்ட அறிக்கையும் தயாரிக்கப்பட்டுள்ளது. திட்டத்தின் 2ஆம் கட்டத்தில் இது செயல்படுத்தப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு அமைத்த பிறகு பறக்கும் சாலை திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசுடன் மாநில ஆதரவு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்டது. துறைமுகத்திற்கான கண்டெய்னர் போக்குவரத்தை எளிதாக்கி பயண நேரத்தையும் குறைக்கும் இந்த திட்டம் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் இந்த திட்டத்திற்கு அழுத்தம் கொடுத்தது குறிப்பிடத்தக்கது.